கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம், ராஜம்பாள் நகர், வள்ளலார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பியூஷ் கேரியரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் விவேக்குமார். விவேக்குமார், வணக்கம். திருட்டு தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. கடலூர்ல தற்போது புதுவிதமாக பியூஸ் கேரியர்கள் திருட்டு சம்பவம் அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி கடலூர்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர்ல இருக்கக்கூடிய மஞ்சக்குப்பம், அதே போல ராஜம்பாள் நகர், வளலா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு திடீரென அந்த பகுதிகளில் அடுத்தடுத்து மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தொடர்ந்து ஆய்வு செய்த பொழுது அதுல ஒரு இருசக்கர வாகனத்துல மூன்று மர்ம நபர்கள் வருகின்றனர். இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அடுத்தடுத்து அந்த மஞ்சக்குப்பம், ராஜம்பாள் நகர், வளலா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த புதைவட கேபிள்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த பெட்டியில பியூஷ் கேரியரை திருடும் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கு. இதை பார்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. மேலும் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இரவு சம்பவங்கள்ல அச்சுறுத்தலும் அதே போல அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என்பதற் காரணத்திற்காக இந்த சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளத்துல பரவிட்டு அந்த பொதுமக்கள் இது குறித்து காவல்துறையில புதுநகர் காவல் நிலையத்துல புகார் அளிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அது மட்டுமன்றி மின்துறையிடமும் இது குறித்து அவர்கள் புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுல அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய நள்ளிரவு, அதாவது ஒரு மணிக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்ற இருசக்கர வாகனத்துல போற அந்த மூன்று இளைஞர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பியூஸ் கேரியரை பிடுங்கி செல்லும் காட்சிகள் தற்போது அந்த காட்சியில பதிவாகி இருக்கு. இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அப்பகுதி பொதுமக்கள் தற்போது வலியுறுத்தியிருக்காங்க. பிரீதா, விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.